ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மனிதம் வளர்ப்போம். 1980ல் அப்போதைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய கட்சி உறுப்பினரான மதுரை முத்துவை பாக்குறதுக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு போறாரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து கார்ல ஏறும்போது எம்ஜிஆர் கூட இருந்த காளிமுத்து எம்ஜிஆர் கிட்ட ஒரு தகவலை சொல்றாரு. அந்த தகவலை கேட்ட எம்ஜிஆர் உடனே காளிமுத்துவை பார்த்து, அப்படியா, என்னாச்சு அவருக்கு, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. உடனே காளிமுத்துவும் எம்ஜிஆரும் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு சாதாரண வார்டுக்குள்ள வேகமா போறாங்க. அந்த சாதாரண வார்டுல இருக்கிற ஒரு மூலையில படுக்கிற பெட்டு கூட இல்லாம ஒரு வயசான முதியவர் தரையில படுத்து நிற்கிறாரு. அவர் அப்படி தரையில படுத்து நிற்கிறத பார்த்த எம்ஜிஆருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உடனே அந்த இடத்துக்கு ரெண்டு சேர் எடுத்துட்டு வந்து போறாங்க. ஒரு சேர்ல எம்ஜிஆரும் இன்னொரு சேர்ல அந்த முதியவரும் உட்கார்றாங்க. அந்த சமயத்துல ராஜாஜி ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர் அந்த இடத்துக்கு வராரு. எம்ஜிஆர் அந்த மருத்துவரை பார்த்து, இவர் யாருன்னு தெரியுமா, இவர் இந்த நாட்டுக்காக என்னென்ன செஞ்சிருக்காருன்னு தெரியுமா, இவரை மாதிரி ஆளுங்க போராட்டம் பண்ணதுனாலதான் நமக்கு சுதந்திரமே கிடைச்சது, இவரை இப்பவே ஒரு ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்தி இவருக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு எம்ஜிஆர் அந்த டாக்டரை பார்த்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அந்த முதியவர் எம்ஜிஆரை பார்த்து, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, நான் இந்த சாதாரண வார்டிலேயே இருக்கிறேன், நீங்க என்ன வந்து பார்த்ததே எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்றாரு. இப்படி எம்ஜிஆர் பார்த்து கண் கலங்கி அழுத அந்த தலைவர் வேறு யாரும் இல்ல, தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சர், தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர், நேர்மையின் சிகரமான கக்கன் அவர்கள் தான். அவரை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. கக்கன் June 18, 1908 மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டின்ற கிராமத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறக்கிறாரு. இவருடைய அப்பா பெயரும் கக்கன் தான். அவருடைய தொடக்க கல்விய மேலூர்ல முடிக்கிறாரு. மேற்கொண்டு படிக்கிறதுக்காக திருமங்கத்துல இருக்கிற ஒரு பள்ளியில போய் சேர்றாரு. அவர் ஸ்கூல் படிச்சுன்னு இருந்த டைம்ல இந்தியால விடுதலை போராட்டம் பீக்ல இருந்துச்சு. அதனால அவரும் பள்ளி படிக்கும் போதே காங்கிரஸ்ல சேர்ந்து விடுதலைக்காக போராட ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல 1934 மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்தாரு. அப்பதான் கக்கன் முதல் முறையா மகாத்மா காந்திய நேர்ல பாக்குறாரு. அங்க இருந்த காங்கிரஸ் தலைவர்களும் கக்கனை மகாத்மா காந்தி கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கக்கனும் மகாத்மா காந்தி ஒன்னா சேர்ந்து தென் தமிழகம் முழுமையா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. இந்த பயணம் தான் கக்கன் ஐயாவை மகாத்மா காந்தியுடைய தொண்டனா மாத்துச்சு. அந்த காலத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ள நுழைய அனுமதி கிடையாது. இதை எதிர்த்து தமிழ்நாட்டுல இருந்த பல தலைவர்களும் போராட்டம் நடத்தினாங்க. அதனுடைய விளைவா 1939 ராஜாஜி அரசு கோவில் உள் நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டம் 1939 ஒரு சட்டத்தை போட்டு எல்லா மக்களும் கோவிலுக்குள்ள போகலாம்னு சொன்னாங்க. அந்த டைம்ல கக்கன் ஐயா தலைமையில தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நிறைய பேரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போனாங்க. இந்த விஷயம் அந்த டைம்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா கருதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1940 தும்பைப்பட்டின்ற அவருடைய கிராமத்துல ரெண்டு குளம் இருந்துச்சு. ஒரு குளத்தை ஊரணின்னு சொல்லுவாங்க, இன்னொரு குளத்தை பீ குளம் சொல்லுவாங்க. பீ குளம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அங்கதான் அந்த கிராம மக்கள் எல்லாருமே காலை கடனை கழிப்பாங்க, ஆடு மாடு எல்லாத்தையுமே குளிப்பாட்டுவாங்க. அந்த குளத்துல இருக்கிற அசுத்தமான தண்ணியை தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தின்னு இருந்தாங்க. அந்த ஊரணில இருக்கிற சுத்தமான தண்ணிய உயர் ஜாதியினர் மட்டும்தான் பயன்படுத்தின்னு இருந்தாங்க. இந்த விஷயத்தை எதிர்த்து கக்கன் ஐயா மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாரு. அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய கிடைச்சது. அந்த போராட்டத்துடைய விளைவா தாழ்த்தப்பட்ட மக்களும் ஊரணியில இருந்து தண்ணி எடுக்கலான்னு அனுமதி கிடைச்சது. அதுக்கப்புறம் 1942 வெள்ளையனே வெளியேறுன்ற போராட்டத்தை காந்தி அறிவிக்கிறாரு. அந்த டைம்ல காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரையுமே ஆங்கிலேயர்கள் தேடி தேடி அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ கக்கன் ஐயாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவருக்கு தொடர்ந்து 5 சவுக்கடி கொடுத்து மத்த தலைவர்கள் எங்கன்னு கேக்குறாங்க. அவர் அந்த வழியெல்லாம் தாங்கிக்கின்னு கடைசி வரைக்கும் எந்த ஒரு தலைவரையும் காட்டி கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரை அலிப்பூர் சிறையில அடைக்கிறாங்க. அங்கேயும் அவர் சாப்பிடுற சாப்பாடுல மண்ணு கல்லு எல்லாம் கலந்து தரதுன்னு நிறைய கொடுமைகளை பண்றாங்க. இந்த கொடுமை எல்லாம் அனுபவிச்சு 18 அப்புறம் தான் ரிலீஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 1946 நடந்த தொகுதி பேரவை தேர்தல ஜெயிச்சு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குற அமைப்புடைய ஒரு மெம்பரா இருந்தாரு. அடுத்து 1952 நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சு 5 எம்பியா இருந்தாரு. அந்த டைம்ல காமராஜர் ஐயா அகில இந்திய காங்கிரஸ் உடைய தலைவர் ஆனதுனால தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவரா கக்கன் ஐயா தான் ஆனாரு. அதுக்கப்புறம் 1957 நடந்த மெட்ராஸ் மாகாணத்துடைய சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த தேர்தல்ல கக்கன் ஐயாவும் ஜெயிச்சு பொதுப்பணித்துறை, ஆதி திராவிடர் நல்வாழ்வு, பழங்குடியினர் நலத்துறை இந்த எல்லா துறைகளுடைய அமைச்சரா கக்கன் ஐயா ஆனாரு. இவர் அமைச்சரா இருந்த காலத்துலதான் மேட்டூர் அணை, வைகை அணை எல்லாம் கட்டப்பட்டுச்சு. இந்த ரெண்டு அணையுமே காமராஜர் ஐயாவும் கக்கன் ஐயாவும் அவங்களுடைய முழு முயற்சியை போட்டு கட்டி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆதி திராவிட மக்களுடைய வளர்ச்சிக்காக ஹரிசன சேவா சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சாரு.
அடுத்ததா 1962 நடந்த சட்டசபை எலெக்ஷன்லயும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்ல கக்கனையாவும் ஜெயிச்சு விவசாயத்துறை அமைச்சர் ஆகிறாரு. இவர் விவசாயத்துறை அமைச்சரா இருந்த டைம்ல மலேசியாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வராரு. அந்த மலேசியன் அமைச்சர் கக்கனை சந்திக்கிறாரு. அப்போ அந்த டைம்ல கக்கனையா கிட்ட ஒரு சாதாரண பேனாதான் இருந்துச்சு. இதை பார்த்த அந்த மலேசியன் அமைச்சர் அவருக்கு ஒரு பேனாவை பரிசா தராரு. அந்த பேனா ரொம்பவே ஜொலிக்குது. இது என்ன பேனான்னு கக்கன் கேக்குறாரு. அதுக்கு அந்த மலேசியன் அமைச்சர் இது ஒரு தங்கத்தால செய்யப்பட்ட தங்க பேனான்னு சொல்றாரு. அதுக்கு கக்கன் உடனே இந்த பேனாலாம் வச்சுக்க எனக்கு எந்த தகுதியும் இல்ல, இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் அந்த மலேசியன் அமைச்சர் கக்கனை ரொம்பவே கட்டாயப்படுத்தி அந்த பேனாவை வாங்க வைக்கிறாரு. இந்த பேனா வாங்கின கக்கனையா அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு இந்த பேனாவை பத்தி அரசாங்க கெசட்ல எழுதிடுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த மலேசியன் அமைச்சர் இதை நான் அரசாங்கத்துக்கு தரல, இதை உங்களுக்காக தான் பரிசா தந்தேன், இதை போய் ஏன் அரசாங்க கெசட்ல எழுத சொல்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு கக்கனையாவும் இந்த பேனாவை நீங்க நான் அமைச்சரா இருக்கிறதுனால தான் தரீங்க, அதனால இந்த பேனாவை பத்தி நான் அரசாங்க கெசட்ல கண்டிப்பா எழுதுவேன், அப்பதான் இந்த பேனா எனக்கு அப்புறம் யார் அமைச்சரா இந்த இடத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு பயன்படும், அப்படி கவர்மெண்ட் கெசட்ல எழுத வேணாம் நினைச்சீங்கன்னா இந்தாங்க உங்க பேனா நீங்களே வச்சுக்கோங்கன்னு அந்த மலேசியன் அமைச்சர்கிட்டயே அந்த தங்க பேனாவை கொடுத்துட்டாரு. கக்கனையாவுடைய இந்த நேர்மையை பார்த்த அந்த மலேசியன் அமைச்சர் இந்த காலத்துல இப்படியும் ஒரு மனுஷனானு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. அதுக்கப்புறம் 1963 காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துறதுக்காக காமராஜர் தமிழ்நாட்டுடைய சிஎம் பதவியை ராஜினாமா செய்யறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய சிஎம்மா கக்கன் ஐயா தான் ஆவாருன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா கக்கனுக்கு பதவி மேல சுத்தமா ஆசையே கிடையாது. அவரு தன்னை விட சீனியர் பக்தவச்சலந்தான்னு சொல்லிட்டு அவரை தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆக்குறாரு. கக்கன் ஐயாவுடைய இந்த தியாகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆன பக்தவச்சலம் கக்கன் ஐயாவை தமிழ்நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஆக்குறாரு. இவரு உள்துறை அமைச்சரா இருக்கும் போது ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வழியில ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கையில மண்ணெண்ண கேன தூக்கினு கக்கன் ஐயா வீட்டு வழியா போய் நின்றார். இத பார்த்த கக்கன் உடனே வண்டியை நிறுத்தி அந்த அதிகாரியை பார்த்து யார் இத உன்ன வாங்கி வர சொன்னான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அதிகாரியும் நம்ம அம்மா தான் வாங்கி வர சொன்னாங்கன்னு சொல்றாரு. இத கேட்ட கக்கன் ஐயாக்கு பயங்கர கோபம் வருது. உடனே அவருடைய மனைவியை அந்த இடத்துக்கு வர சொல்றாரு. அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த அதிகாரி கையில இருந்த மண்ணெண்ண கேன வாங்கி அவங்க மனைவி கிட்ட கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே அரசாங்கத்துடைய அதிகாரிகள், இவங்க அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் வேலை செய்யறதுக்கு தான் இருக்கிறாங்க, மத்தபடி உனக்கும் எனக்கும் நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் இவங்க ஆள் கிடையாது, உனக்கு மண்ணெண்ண வேணும்னா ஒண்ணு நீ போய் வாங்கிருக்கணும் இல்ல என்ன வாங்கினு வர சொல்லிருக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளை வேலை வாங்குறது ரொம்பவே தப்புன்னு சொல்லி அவருடைய மனைவியை எல்லாரும் முன்னாடியும் கண்டிக்கிறாரு. அவருடைய மனைவியும் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் 1965 தமிழ்நாட்டுல நடந்த மத்திய அரசுடைய இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழக மாணவர்கள் நிறைய பேரும் திமுகவை சேர்ந்த பல தலைவர்களும் பல போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தை மாநில அரசாங்கம் தடுக்க நினைச்சதுனால அது கலவரமா மாறுச்சு. அந்த கலவரத்தை தடுக்கிறதுக்காக காவல்துறையால துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 70 மேற்பட்டோர் இறந்து போனாங்க. அந்த டைம்ல காவல்துறை அமைச்சரா இருந்தவர் கக்கன் தான். இந்த நிகழ்வு இவருடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய கரும்புள்ளியா மாறுச்சு. அதுக்கப்புறம் 1967 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த தேர்தல்ல காமராஜர் கக்கன் காங்கிரஸ் உடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே தோத்து போறாங்க. கக்கன் அந்த தேர்தல்ல தோத்து போனதுக்கு அப்புறம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாரு. இவரு கிட்டத்தட்ட 10 தமிழ்நாட்டுடைய அமைச்சரா இருந்தாரு. ஆனாலும் இவருக்குன்னு சொந்த வீடு எதுவுமே கிடையாது. அதனால அவரு வாடகை வீடு தேடி நிறைய இடத்துக்கு அலையறாரு. இவர் எப்பவுமே அரசு பேருந்துல தான் பயணம் செய்வாரு. இவருக்குன்னு சொந்தமா கார் கூட கிடையாது. அப்படி ஒரு நாள் அரசு பேருந்துல பயணம் செய்யும் போது இவர் போக வேண்டிய இடத்துக்கு உரிய டிக்கெட் வாங்குறதுக்கான காசு இவர்கிட்ட இல்ல. ஆனா இவரை நல்லா தெரிஞ்ச அந்த பேருந்து நடத்துனர் உங்ககிட்ட இருக்கிற காசை மட்டும் கொடுங்க அது போதும்னு சொல்றாரு. ஆனா கக்கன் தான் கிட்ட இருக்கிற காசுக்கான டிக்கெட்டை வாங்கி அந்த டிக்கெட்டுக்கான ஸ்டாப் வந்தவனே இறங்கி மிச்ச தூரத்தை நடந்தேதான் போனாரு. தன்னுடைய வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேதான் வாழ்ந்தாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அவருக்கு முடக்குவாத நோய் ஏற்படுது. அந்த நோயில இருந்து குணமடைறதுக்கு கேரளால இருக்கிற கோட்டக்கல் ஆயுர்வேதால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. சிகிச்சை எடுக்கிறதுக்கு போதிய பணம் இல்லாததுனால மதுரையில இருக்கிற ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. அந்த டைம்ல தான் எம்ஜிஆர் அவரை வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தராங்க. இவரை பார்த்துட்டு சென்னைக்கு போன எம்ஜிஆர் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மருத்துவமனையில இலவச சிகிச்சை இலவச பஸ் பாஸ் புதிய திட்டத்தை அமல்படுத்துறாரு. கக்கன் ஐயாவுக்கு நாளுக்கு நாள் உடல்நலம் ரொம்பவே மோசமாகுது. அவரை சென்னையில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை பயன் இல்லாம 23 December 1981 இயற்கை எய்தினார். தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாவே ஒருத்தரால உண்மையாவும் எளிமையாவும் நேர்மையாவும் வாழ முடியும்ன்றத இந்த உலகத்துக்கே வாழ்ந்து காட்டினது நம்ம கக்கன் ஐயா தான். இதுதான் கக்கன் ஐயாவை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது. இதே மாதிரி நான் வேற ஏதாச்சும் தலைவரை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க.